ஹாய் ஹலோ வணக்கம் டூரிங் சினிமாஸ் வியூவர்ஸ், நான் உங்கள் ஐஸ்வர்யா ரகுபதி. வெல்கம் டு தி ஷோ வைரல் சினிமா. பிக் பாஸ் சீசன் 6 நம்ம நிறைய வந்து பேசிகிட்டே இருக்கோம் தொடர்ந்து அந்த பிக் பாஸ் பற்றி. ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹாட் ஸ்டாரில் 24/7 லைவ் வந்து போட்டிருக்காங்க. நேற்று வந்து சரி ஓகே போர் அடிக்குதே, 12 o'clock தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி லைவ் ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஆக்சுவலி அவங்க கொடுக்கக்கூடிய அவங்க வந்து அவங்க காட்டக்கூடிய ப்ரோமோஸும் அண்ட் 1.5 மணி நேரம் எபிசோடு வந்து கிறிஸ்பாக கட் பண்ணி கொடுக்குறாங்களே, அதுதான் வந்து பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இவங்களுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க வெசல் வாஷிங், அதுக்கப்புறம் குக்கிங் டீம், என்டர்டைனிங் டீம், அவங்கெல்லாம் வந்து யாருக்கு என்ன குறை நேரம் அப்படின்றதெல்லாம் உட்காந்து ஒரு விவாதிச்சுட்டு இருந்தாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் போர்டாக தான் இருக்குது. என்ன மாதிரி போர் அடிக்குது, பிக் பாஸ் இப்படி இருக்காதே அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அவங்க கட் பண்ணி கொடுக்குற அந்த 1.5 மணி நேரம் எபிசோட் தான் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். ஆப்வியஸாக லைவ் அப்படின் போது தவிர்க்க முடியாது, அது மாதிரி போர்டான விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும். ஆனால் இது மாதிரி 24/7 லைவ்ல வந்து யாராவது ஏதாவது பண்ணி மாட்டிப்பாங்க நிறைய விஷயங்கள், அது மீம் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காகவே நிறைய பேர் வந்து 24/7 லைவ் உட்காந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ தேர்ட் டே தான் வந்து போயிருக்கு எபிசோடு, இன்னைக்கு 3வது நாள் தான். பட் ப்ரோமோ பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு காலையிலிருந்து பயங்கரமாக வந்து உள்ளுக்குள்ளே சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனனி ஸ்ரீலங்கன் ஆங்கருக்கு வந்து ஆல்ரெடி நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்க, அதாவது இப்போவே ஆர்மியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அவங்க வந்து ஆயிஷாவை வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து செட் ஆகாத மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்ல ஆயிஷாவுக்கு அந்த அழ, சரி ஓகே மக்களோட கருத்து என்னவா இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தா, ஃபுல் சப்போர்ட் வந்து ஆயிஷாவுக்கு தான். அவங்க வந்து ஜி தமிழில் சத்யா அப்படின்ற நாடகத்தில் நடிச்சிருந்தாங்க, டாம் பாயா வருவாங்க, ரவுடி பேபி அப்படின்றது அவங்களோட பேரு. சோ அந்த கேரக்டருக்கு வந்து பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க போலப்பா அப்படின்றது வந்து கமெண்ட் செக்ஷன் பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து புரிஞ்சுது. அவங்க வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்காங்க, அவங்க ரொம்ப போல்டாக இருக்காங்க, அவங்க மனசில் தோன்றதை வெளில சொல்கிறாங்க, அதனால தான் அவங்களுக்கு வந்து இவ்வளோ எதிர்ப்பு இருக்குது. அவங்க அப்படி தான் இருக்கணும், நீங்கள் தான் சரி, ஜனனி நீங்கள் தான் கொஞ்சம் ஓவராக பண்ணுறீங்க, நேற்று வரைக்கும் அவங்கள தானே கொஞ்சிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி போய் அவங்களே பிடிக்கலன்ற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பயங்கரமாக ஆயிஷாக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே இந்த கண்டஸ்டன்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் தான் போல அப்படின்னு வந்து தோணுச்சு. ஆக்சுவலி எந்த ஒரு சீசனாக இருந்தாலும் நம்ம மொதல் சீசனை விட்டுடலாம், மற்ற எல்லா சீசன்லையுமே வந்து ஏதாவது ஒருத்தர் வந்து வேற யாராவது வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த சீசன்ல மகேஸ்வரி அவங்க வந்து நேத்து இருக்க ப்ரோமோஸா இருக்கட்டும், நேத்து எபிசோடா இருக்கட்டும், இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ப்ரோமோஸா இருக்கட்டும், கொஞ்சம் சண்டை போடுற மாதிரியான ஒரு டோன்ல தான் வந்து பேசுறாங்க. சோ நீங்க தான் வந்து அடுத்த காயத்ரி, இல்ல நீங்க தான் வந்து அடுத்த வனிதா அப்படின்னு சொல்லி தேர்ட் டேவே வந்து ரசிகர்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, 3வது நாளே இவங்க எல்லாம் சண்டை போட தொடங்கிட்டாங்க அப்படின்றதுதான். முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 20-30 நாள் அட்லீஸ்ட் ஒரு 10-20 நாளுக்கு அப்புறமா தான் வந்து இது மாதிரியான சண்டை எல்லாம் நடக்கும். இன்னொருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, அதாவது லாஸ்ட் சீசன் 5ல வந்து ஒரு 50வது நாள் தான் இது மாதிரியான காரசாரமான விவாதம்லாம் நடந்துட்டு இருந்துச்சு, 3வது நாளே நீங்களாம் வந்து ஆரம்பிச்சிட்டீங்களே, அப்போ 50வது நாள் இந்த சீசன் எப்படி இருக்குமோ அப்படின்னு வந்து இப்போவே வந்து இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு சில கமெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, ஜிபி முத்து தான் என்ன ப்ரோமோ போட்டாலும் என் கண்ணு வந்து ஜிபி முத்துவை தான் தேடுது, ஜிபி முத்துவை தான் தேடுது அப்படின்னு சொல்லி அவருக்கு அவ்வளவு ஆதரவு கரங்கள் இருக்க வெளியே அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பாக அவர் எத்தனை பேர் எத்தனை தடவை நாமினேட் பண்ணாலும் 100 நாள் அவர் உள்ளதான் இருக்க போகிறாரு, அந்த அளவுக்கு ரசிகர்களோட ஆதரவு அவருக்கு இருக்குது அப்படின்றது தேர்ட் டேவே நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஸோ பப்ளிக்லேருந்து போயிருந்த ஒருத்தவங்க தான் வந்து தனலக்ஷ்மி. அவங்க இன்னைக்கு ரிலீஸ் ஆகி இந்த தேர்ட் ப்ரோமோவில் வந்து ஜிபி முத்துவை பார்த்தா எனக்கு வந்து ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டாங்க. ஜிபி முத்துக்கு வெளில எவ்வளவு பேர் வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியாமல் இவங்க உள்ளே போயிட்டாங்களா, இல்லை உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ அவங்களையும் வந்து நீ தான் வந்து அடுத்த மீராமித்தூன் அப்படின்ற மாதிரி வந்து ரசிகர்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. என் தலைவனை பார்த்து எப்படி நீ இப்படி சொல்வேன், உன்னை பார்த்தா தான் கடுப்பாகுது அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி இப்போ அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தரும் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த சீசனில் உங்களோட ஃபேவரட் யார், இந்த 3 நாளில் நீங்கள் வந்து பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு 11 டேஸில் வந்து தீபாவளி வர இருக்குது. எல்லாருமே இப்போவே ஒரு செலிப்ரேஷன் மோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ட்ரெஸ் வாங்கணும், பட்டாசு வாங்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், சொந்த ஊருக்கு போகணும், அந்த சென்னையில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களாம் சொந்த ஊருக்கு போகணும், டிக்கெட் கிடைக்கல அப்படின்ற மாதிரி நிறைய அந்த தீபாவளி பரபரப்பு வந்து இப்போவே ஆரம்பமாகிருச்சு அப்படின்னு சொல்லணும். தீபாவளி முன்னிட்டு 2 தமிழ் படங்கள், அதாவது முக்கியமான 2 தமிழ் படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. ஒன்று வந்து சிவகார்த்திகேயனோட பிரின்ஸ், இன்னொன்று நம்ம கார்த்தி நடிக்கக்கூடிய சர்தார். ஸோ 2 படங்களுமே 21st அன்றைக்கி தீபாவளிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு இருக்கு. ப்ரொமோஷன் வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தொடங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆகி தாறு மாறா ஓடிட்டு இருக்கு. தீபாவளி வரைக்கும் கூட 40% ஆஃப் தியேட்டர்ஸ்ல வந்து பொன்னியின் செல்வன் படம் தான் ஓடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு, அந்த அளவுக்கு ஹவுஸ்ஃபுல். ஸோ கண்டிப்பா இந்த படங்களோட வசூல் ஓரளவுக்கு இந்த பொன்னியின் செல்வனால பாதிக்கப்படுமோ அப்படின்ற ஒரு பயம் கூட வந்து அந்த படத்தோட டீமுக்கு இப்போ இருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்போ என்ன, அந்த 2 படங்களோட ரன் டைம் என்ன அப்படின்ற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. பிரின்ஸ் படம் பார்த்தோம் அப்படின்னா
2 மணி நேரம் 35 நிமிஷம் சர்தார் படம் 2 hours 46 minutes இதான் வந்து டியூரேஷனாக இருக்குது. இப்போலாம் வந்து ஒரு 2.5 மணி நேரத்தில் 2 நிமிஷம் தாண்டினாலும் என்ன இவ்வளோ பெரிய படமாக இருக்குது, ஐயோ என்ன போர் அடிக்குது, ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. சர்தார் 2.75 மணி நேரம் ரசிகர்களை ஒரு போர் அடிக்காத மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கணும் அப்படின்றதும் ஒரு சிலரோட இப்போ ஒரு கருத்தாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருமே வந்து போட்டி போட்டிருக்காங்க, சிவகார்த்திகேயன் அண்ட் கார்த்தி. 2019 கார்த்தி நடித்த தம்பி படமும் அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்த ஹீரோ படமும் ஒரே நாள் தான் December 20 தான் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அதே மாதிரியான ஒரு போட்டி மறுபடியும் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த 2 படங்களுமே ரொம்ப பெரிய வெற்றி படங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. தம்பி படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜீத் ஜோசப் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பார், பட் ஓரளவுக்கு படம் வந்து போர் அடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து நிலவே இருந்தது. ஹீரோ படமும் பெரிய வெற்றி படம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் வந்து சேரலை. ஸோ இதுதான் வந்து இந்த 2 படங்களோட நிலவரம். அதே மாதிரி 2 பேரும் 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரே நாளில் மோதல் இருக்காங்க. எந்த படத்துக்கு ஆதரவு, எந்த படத்துக்கு எதிர்ப்பு, எதிர்ப்பு அப்படின்னு சொல்றதை விட எந்த படம் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்றதெல்லாம் நாம வந்து பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ ஆரம்பிக்கும் போதே வந்து சொல்லியிருந்தேன், பொன்னியின் செல்வன் வந்து கொஞ்சம் இவங்களுக்கு வந்து போட்டியாக தான் வந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரி, ஏன்னா அவ்வளோ நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஆல்மோஸ்ட் படம் வந்து 300 கோடி வந்து வசூல் பண்ணிடுச்சு அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் அதாவது ரிலீஸ் ஆன முதல் நாள் 85 கோடி வசூல் பண்ணியிருக்கு அப்படின்றது அஃபிஷியலாக வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ அதே மாதிரி லைக்கா வந்து அஃபிஷியலாக படம் வந்து 300 கோடி வசூல் பண்ணியிருக்கு அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3 படம் மூலமாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் மியூசிக் டிரெக்டராக அறிமுகமானவர் தான் அனிருத். அந்த படமும் செம்ம ஹிட்டு, அந்த படத்தில் வரக்கூடிய சாங்ஸும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இதில் வைதிஸ் கொலவெரி சாங்லாம் வேர்ல்டு வைட் ரீச் ஆகிருந்தது அப்படின்னு சொல்லணும். அப்படியே இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி அனிருத் இல்லாமல் இயங்கவே இயங்காது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டார். அந்த அளவுக்கு எல்லா படங்களுக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் வந்து அனிருத் தான் வந்து மியூசிக் பண்ணிட்டுருக்காரு. இதுக்கு நடுவில் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான நடிகர்களோட படங்களுக்கும் நம்ம அனிருத் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. முக்கியமான படங்கள் அப்படிங்கும் போது ரஜினிகாந்தோட பேட்டை, அதுக்கப்புறம் நம்ம கமல்ஹாசனோட விக்ரம் அண்ட் விஜயோட மாஸ்டர், அஜித்தோட விஸ்வாசம் அப்படின்னு நிறைய படங்கள் நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் டான், திருச்சிற்றம்பலம் அப்படின்னு எல்லா படங்களுக்கும் அனிருத் தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. இப்போ இன்னும் நிறைய படங்களுக்கு பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில் ரஜினிகாந்தோட ஜெயிலர், நம்ம கமல்ஹாசனோட இந்தியன் 2, அண்ட் இப்போ வந்து அட்லி டைரக்ஷனில் நம்ம ஷாருக்கா நடிக்கிற ஜவான் படத்துக்கு வந்து அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. ஸோ பாலிவுட்டுக்கும் வந்து அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடி தெலுங்கு படங்களுக்கும் வந்து அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, அனிருத் வந்து ஒரு பேன் இண்டியா மியூசிக் டைரக்டராக வந்து மாற போகிறாரு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா மலையாள சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து அவர் அறிமுகமாகிறாரு. அந்த வகையில் நிவின் பாலி நடிக்கக்கூடிய படம் ஹனீஃப் அதீனி அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படத்துக்கு நம்ம அனிருத் தான் மியூசிக் பண்ண இருக்காரு. வெந்து தனிந்தது காடு, இந்த படத்துக்கு அப்புறமா சிம்பு இப்போ 10 தல படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அடுத்து அவர் யார் டைரக்ஷனில் நடிக்க போகிறாரு, எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக அது இருக்க போகுது, சுதா குங்காரா டைரக்ஷனில் நடிக்கிறாரா, இல்லை மறுபடியும் கௌதமேந்தனோட இணையிறாரா, வெந்து தனிந்தது காடு Part 2 வேற வந்து ரிலீஸ் உருவாக இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது நம்ம சிம்பு படத்தை பற்றி. அந்த வகையில் வெந்து தனிந்தது காடு படம் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு வந்து படத்துக்கு கிடச்சிருந்தது. ஒரு சிலர் படத்தில் வந்து அது சரியில்லை, இது சரியில்லை, ஸ்லோவாக இருக்குது அப்படின்லாம் வந்து சொன்னாலும், ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா வெந்து தனிந்தது காடு படத்தை வந்து வெற்றி படங்களோட லிஸ்ட்டில் தான் வந்து இணைச்சிருக்காங்க. ஸோ வெந்து தனிந்தது காடு படத்தை வந்து ஒரு சிலர் நீங்கள் வந்து தியேட்டர்ஸில் வந்து பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காகவே இந்த தகவல், OTTயில் படம் வந்து ரிலீஸ் ஆகுது நாளைக்கு அமேசான் ப்ரைமில். ஸோ நாளைக்கு அப்படின்னும் போது 13ஆம் தேதி 12th அந்த இன்னைக்கு நைட்டே வந்து அமேசானில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தியேட்டர்ஸில் மிஸ் பண்ணுவாங்க, வெளிநாட்டில் இருக்கவங்க யாராவது வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக அமேசான் ப்ரைமில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரியான சினிமா அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் எபிசோடில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் ஐஸ்வர்யா ரகுபதி.